ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். தன் மனைவியையும் மகள்களையும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வாசலுக்கு வெளியே தொப்பியில் பணத்தை சேகரிப்பவன் நல்லவனாம். ஆனால் இன்னொருவன் தன்னுடைய மனைவியையும் மகள்களையும் கண்ணியமாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துப்பாக்கியுடன் தன் வீட்டு வாசலில் இருப்பவன் கொடுமைக்காரனாம். இதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த போர் கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு சென்றுள்ளது. அதிநவீன இந்திய கப்பற்படை கப்பல் சுகன்யா இலங்கையை நேற்று இரவு சென்றடைந்தது. ஸ்ரீலங்காவின் கடற்படையால் அதிகமான மரியாதை கொடுக்கப்பட்டு இந்தியாவின் இந்த போர் கப்பல் வரவேற்கப்பட்டது. உலகத்தில் எல்லா கப்பற்படைக்குமே ஒரு சில புரோட்டோகால்ஸ், அதாவது ஒரு கப்பற்படையின் மிக முக்கியமான கப்பல் இன்னொரு நாட்டின் போர் கப்பல் துறைமுகத்துக்கு போகும்போது அந்த கப்பலுக்கான மரியாதை, அந்த கப்பல் கமாண்டர் மற்றும் கேப்டனுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது சர்வதேச சட்டம். ஆனால் தற்போதைக்கு இந்தியா என்று வரும்போது ஸ்ரீலங்கா கொஞ்சம் அதிகமான மரியாதை கொடுக்க வேண்டிய தேவையில் உள்ளது, கட்டாயத்தில் உள்ளது. அதுதான் தற்போது நடந்துள்ளது. ஆனால் இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, இந்த கப்பல் எதற்காக ஸ்ரீலங்கா சென்றுள்ளது? சரியா, அந்த கேள்வி வருதா? 101 மீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் மிக முக்கியமான கடலோர பேட்ரோலிங் ரோந்து கப்பல் INS சுகன்யா ஆல்மோஸ்ட் 106 வீரர்களுடன் ஸ்ரீலங்கா சென்றுள்ளது. இதோடு இந்திய மீனவர்களின் சிக்கல் முடிந்தது. இந்தியாவின் கமாண்டிங் ஆபீசர் ஆஃப் த ஷிப் கமாண்டர் பிரணவ் ஆனந்த், ஸ்ரீலங்காவின் அட்மிரல் சுரேஷ் டிசில்வா என்ற தலைமை தளபதியை ஸ்ரீலங்கா கப்பற்படையின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து பல முக்கியமான கண்டிஷன்ஸ் போடப்பட்டதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. முதலில் இந்த கப்பல் முழுவதுமாக இந்தியாவால் ஸ்ரீலங்காவில் தொடங்கப்பட்ட பல பள்ளிகளின் மாணவர்களுக்கு அன்பளிப்பு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் கப்பல் அங்கு சென்ற காரணம் அது கிடையாது. இரண்டு நாடுகளின் கப்பற்படைக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கப்பற்படைக்கு பயிற்சி கொடுப்பது மற்றும் இந்திய மீனவர்கள் பொதுவாக இந்திய எல்லைக்குள், அதாவது நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் பொதுவாக சர்வதேச எல்லையில் இல்லாமல் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கக்கூடிய இடங்களை முழுவதுமாக பேட்ரோல் செய்து சர்வே செய்து அந்த மொத்த புதிய வரைபடத்தை ஸ்ரீலங்கா கப்பற்படையிடம் கொடுத்து இனிமேல் இந்திய மீனவர்கள் அங்க வந்தாங்க இங்க வந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவ்வளவுதான், சுட்டுக் கொள்வது, சிறைப்பிடித்து ஒரே சங்கிலியில் 25 பேரை கட்டுவது அப்படின்னு எதுவுமே நடக்கக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிய ஆரம்பித்துள்ளது. உடனே ஒரு சில பேருக்கு கேள்விகள் வரும், இது கண்டிப்பா நடக்குமா? ஸ்ரீலங்கா அரசு இதை கேட்டு சரியாக நடந்து கொள்ளுமா என்ற கேள்விகள் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். சொன்னதை கேட்டு நடக்கணும், இனிமே அப்படி நடந்தாகணும். இந்த சுகன்யா கிளாஸ் கடலோர ரோந்து கப்பல்கள் இந்திய கப்பற்படையில் பல ஆண்டுகளாக சேவையில் உள்ளது. முதல் 3 சுகன்யா கப்பல்கள் கொரியா டாக்கோமா நிறுவனத்தால் கட்டப்பட்டது. 4வது கப்பல் இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டது. இந்த சுகன்யா கப்பல் 1989ஆம் ஆண்டிலிருந்தே இந்தியாவில் இயக்கப்பட்டது. அப்புறம் 1990, 1991 என்று தொடர்ந்து 3 கப்பல்கள் உருவாக்கப்பட்டது. அந்த 3 கப்பல்களும் இந்தியாவால் ஸ்ரீலங்காவுக்கு விற்கப்பட்டது. இந்த இயர் 2000 SLNS சாயூரா என்ற பெயரில் ஸ்ரீலங்காவின் கப்பற்படையால் இந்த கப்பல்கள் இயக்கப்பட்டது. உண்மையிலேயே விற்பனை செய்யப்பட்டதா அல்லது சும்மா கொடுக்கப்பட்டதா, வரலாற்றை தோண்டி பார்த்தாதான் தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கப்பல் தான் தற்போது இலங்கை கடற்படையின் தலைமை கப்பல்களாக உள்ளது. எனவே தற்போது இந்தியாவில் இருந்து சென்றுள்ள இந்த நவீன INS சுகன்யா கப்பல் மேப்பிங் செய்துள்ள கடல் எல்லை வரைபடம் வந்து சர்வதேச நீதிமன்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தமாக செய்யப்படும். அதை யார் மீறினாலும் அவர்களை தண்டிப்பதற்கான உரிமை இந்தியாவுக்கு உண்டு. அதற்காகவே இந்த கப்பல் அடுத்த 3 முதல் 4 நாட்கள் வரை ஸ்ரீலங்காவில் இருக்கும், மேப்பிங் அண்ட் சர்வே நடக்கும். அதன் பிறகு ஸ்ரீலங்கா கப்பல் படையுடன் பல ஒப்பந்தங்கள் செய்யப்படும். அதன் பிறகு அந்த அக்ரிமெண்ட்ஸ், அந்த சட்டங்களை யாருமே மீற முடியாது. எனவே இந்திய மீனவர்களின் சிக்கல் இதோடு முடிந்ததா என்று கேட்டால், முடியணும், இதோட முடியணும். இல்லைனா ஒரு சல்லி காசு, 1 ரூபாய் கூட உதவியாக கொடுக்க கூடாது. ஓகே, இன்னும்தான் முக்கியமான ஒரு டாபிக். தற்போது பலரும் பலவிதமாக உலகம் முழுவதுமாக பரப்பக்கூடிய ஒரு பேச்சு, ரஷ்யா தோற்றுவிட்டதோ, புட்டின் கொல்லப்படுவாரோ,
புட்டின் எண்ணங்கள் நிறைவேறாமல் போகுமோ என்ற பல கேள்விகள் வதந்திகளாக வந்துகிட்டே இருக்கு. புட்டின் அவர்களின் ஆட்சி சீக்கிரமாக கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்ற பல கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதற்கிடையில் ஐநா சபையின் சீஃப் சொல்றாரு, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உலகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்கு, அதனால போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைன் போரில் புட்டின் அவர்களுடைய இலக்கு டார்கெட் என்ன கேட்டீங்கன்னா, அதற்கான காரணங்கள், அதற்கான கோட்பாடுகள் நம்ம இப்ப சொல்ல போற இரண்டு காரணங்களில், இரண்டு கோட்பாடுகளில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இரண்டே இரண்டு கோட்பாடுகள். அதில் ஒன்று வந்து புட்டின் மொத்த ஐரோப்பாவை வென்று ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டிருந்திருக்கலாம். இதை நான் சொல்லவே இல்லை, இதைத்தான் பென்டகன் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய கோட்பாடு. சும்மா சொல்லவே இல்லை, அதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, அதை ஏன் அவர் இப்ப செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்கு. புட்டினுக்கு நல்லாவே தெரியும், உக்ரைன் குறைந்தது அடுத்த 3 வருடங்கள் அல்லது அதற்கு மேலாக வருடங்கள் ஆனாலும் நேட்டோ உறுப்பினராக மாற வாய்ப்பில்லை என்பது புட்டினுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அவர் தடுக்க வேண்டிய தேவையில்லை, துருக்கியும் ஹங்கேரியும் இணைந்து அவர்களை தடுத்திருந்திருப்பார்கள். உக்ரைன் நாட்டின் டான்பாஸ் மக்கள் மீது தொடர்ந்து 8 அல்லது 9 ஆண்டுகளாக குண்டு வீசப்படுகிறது. ஆனால் புட்டின் இதுவரையிலும் அமைதியாக இருந்தார். ஆனால் இப்போது அமெரிக்காவில் ஒரு பலவீனமான ஜனாதிபதி, உலகம் அறிந்த வீக் பிரசிடென்ட். எனவே கோவிட் காரணமாக அமெரிக்காவின் பொருளாதாரம் ஏற்கனவே மந்தமாக இருந்தது. ஆனால் புட்டினுக்கு நன்கு தெரியும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பொருளாதாரம் அழிவுக்கு வராது என்று. எனவே அவர் உக்ரைனை தாக்குவது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் ஐரோப்பாவையும் தாக்கலாம் என்ற கருத்து பல பாதுகாப்பு வல்லுநர்களுக்கு உண்டு. இது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் ஐரோப்பாவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பயமுறுத்துவதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய வாதம் இதுதான். என்னது, உக்ரைன் தோல்வியடைந்தால் புட்டின் அவர்களின் அடுத்த இலக்கு யூகே, பிரிட்டன் அல்லது பிரான்ஸ் என்ற பேச்சு. எனவே அவர் போர் செய்ததற்கான ஒரு காரணம் மொத்த ஐரோப்பாவை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பது. இல்லையேல் உக்ரைன் டான்பாஸ் மக்கள் மீது ஒரு பெரிய தாக்குதலை செய்ய திட்டமிட்டது புட்டினுக்கு தெரிய வந்தது. அதுதான் இரண்டாவது கோட்பாடு. இதுவே பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. டான்பாஸை தாக்கி ரஷ்ய இராணுவத்தை முற்றிலுமாக தோற்கடிக்க உக்ரைன் திட்டம் போட்டது. அவர்களின் அடுத்த இலக்கு கிரிமியாவாக இருந்திருக்கும். ஐ எம் கெஸ்ஸிங் சென்ற வருடம் மே அல்லது ஜூன் மாதத்தில் சம்மர் நேரத்தில் உக்ரைன் அந்த டான்பாஸ் மக்களை தாக்க முடிவு செய்திருந்திருக்கலாம். ஏற்கனவே 8 வருடமாக அங்கு பல கொடுமைகள் நடக்குது. ஆனால் இது உக்ரைன் செய்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஒரு திட்டம். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் உக்ரைனுக்கு வருங்கால நேட்டோ உறுப்பினர் என்ற ஆசையை காட்டியது மட்டுமல்லாமல் ஒரு சில சலுகைகளையும் உதவிகளையும் செய்வோம் என்று ஆசை காட்டினார்கள். அப்படியே புட்டின் எதிர்த்து கேட்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு ஒரு போனஸாக இருந்திருக்கும். ஆனால் புட்டின் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் விடவில்லை, எல்லா கணக்குகளையும் சரியாக செய்தார். ஆனால் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது சூதாடியது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார போரை ஆரம்பித்தார்கள். எனவே புட்டினின் நோக்கம் சிம்பிள், உக்ரைன் முழுவதுமாக அழிந்தாலும் பரவாயில்லை, அதிகமான ரஷ்ய மக்கள் இருக்கக்கூடிய டான்பாஸ் பகுதியை அழிவுக்கு தள்ள மாட்டேன் என்ற ஒரு பெரிய போராட்டம் பிடிவாது. அதனால்தான் டான்பாஸ் முழுவதுமாக தற்போது ரஷ்யா கையில் உள்ளது. நான் சொல்றேன், இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அவராக விட்டு கொடுக்கவில்லை என்றால் டான்பாஸ் பகுதியை மேற்கத்திய நாடுகளால் திரும்ப எடுக்க முடியாது. எனவே புட்டின் ஆட்சிக்கு ஆபத்து வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரஷ்ய மக்களால் அதிகமாக மதிக்கப்படுபவர், நேசிக்கப்படுபவர் புட்டின். அவர்கள் அவரை நேசிக்கிறார்கள், அவரை பற்றி பெருமைப்படுகிறார்கள். உண்மையாக சொன்னால் புட்டினை அவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ரஷ்யாவில் ஒரு மன்னர் அல்லது மாமன்னருக்கு சமம். அதனால்தான் புட்டினை பதவி நீக்கம் செய்வது என்பது ஒருபோதுமே நடக்காது, அது ரஷ்யாவுக்கு உதவாது. அவர் ரஷ்ய மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். அதனால்தான் மேற்குலகம் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் புட்டினின் ஆட்சி வீழ்ச்சியடையவே வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் பதவி நீக்கம் செய்ய முடியாத அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படும் தலைவர்கள் ஒரு சில பேர் தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருவர் புட்டின்.
அப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டால் பொதுமக்களின் கோபத்தையும் ஆத்திரத்தையும் யாராலும் அடக்க முடியாது, தாங்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒருவரை இந்த மேற்கத்திய நாடுகள் ஃப்ரேம் செய்து மாட்டிவிடலாம் என்று ஆசைப்படுவது முட்டாள்தனம். ரஷ்யாவின் படையெடுப்பு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களை தூண்டியுள்ளது அப்படின்னு ஐநா சபை தலைவர் சொல்றாரு. இதனாலதான் இவனுகளை உலகத்துல யாருக்குமே பிடிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவனுகளை யாருமே மதிக்கிறதே இல்லை. இவர் உண்மையிலேயே ஒரு ஜென்யூனான உண்மையான தலைவராக இருந்திருந்தால் ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பையும் சிரியா லிபியா என ஒரு இனத்தையே அழித்த அமெரிக்காவை சாடியிருப்பார். ஆப்கானிஸ்தானில் இன்றும் கூட சரியான உணவு கிடையாது, இந்தியா போய் உதவி செய்யுது. ஆனால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் $9 பில்லியன் பணத்தை பிடித்து வைத்துள்ள கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி இந்த ஐநா சபை தலைவர் பேசுவதே கிடையாது. கடந்த 9 ஆண்டுகளாக டான்பாஸ் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் பற்றி இவர் பேசியதே கிடையாது. ஆனால் இவை அனைத்துமே தப்பு என்று திருப்பி திருப்பி சொல்லி எதிர்த்து போராடக்கூடிய ரஷ்யா செய்வது தவறு, புட்டின் செய்வது தவறு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? தன் மனைவியையும் மகள்களையும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வாசலுக்கு வெளியே தொப்பியில் பணத்தை சேகரிப்பவன் நல்லவன். ஆனால் இன்னொருவன் தன்னுடைய மனைவியையும் மகள்களையும் கண்ணியமாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துப்பாக்கியுடன் தன் வீட்டு வாசலில் இருப்பவன் கொடுமைக்காரன். அது எப்படி சரியாகும் சொல்லுங்க? ஐநா சபை போன்ற அமைப்புகள் இன்று தேவையில்லாத அமைப்பாகிவிட்டது. அவர்கள் மேற்கத்திய நாடுகளின் கைக்கூலிகளாக மாறிவிட்டார்கள், த பப்பட்ஸ். இன்னொரு அழகான வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மேற்கத்திய பப்பட்ஸ் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றி நம்ம வெளியே கொண்டு வந்த உண்மைகள் பற்றி உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.